வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ அந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா கேடிஎம்ல இருக்கக்கூடிய டியூக் 250 சிசி பைக்கில் வந்து BS6 அப்டேட் வந்து வந்திருக்கு. என்னென்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். டியூக்கை பொறுத்த வரைக்கும் வந்து 125 சிசியில் ஆரம்பித்து 200, 250, 390 வரைக்குமே வந்து ஃபேன் பேஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு பைக்கு. இப்போ 250 சிசியில் வந்து BS6 அப்டேட் வந்துருச்சு. ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சேஞ்ச் அப்படின்னா, ஹெட்லாம்பு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து எல்இடியில் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் வந்து அப்படியே 390 கிட்டேருந்து அப்படியே எடுத்து 250 வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து 390 வாங்கல, விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா 250 வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தேர்வாக இருக்கும். புதிய விலை விவரம் அப்படின்னு பார்க்கும்போது 209,280 ரூபாய் புதிய விலை விவரம். ஆனால் வந்து டியூக் 390 சிசியில் பார்த்தீங்க அப்படின்னா TFT டிஸ்பிளே வந்து கொடுப்பாங்க. ஆனால் வந்து 250 வந்து அது வந்து மிஸ் ஆகுது. நார்மலாக வந்து LCD டிஸ்பிளே மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டை மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா 390 கிட்டேருந்து வாங்கி இதில் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே வந்து இன்ஜின் ஆரம்பித்து மற்ற தோற்றம் எல்லாமே வந்து சேம் தான். இன்ஜின் வைஸ் வந்து பார்க்கும்போது சேம் 248 சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின். அதிகபட்சமாக 29.6 பிரேக்காஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 24 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃப்ரண்டில் வந்து அப்சைட் டவுன் ஃபோக் சஸ்பென்ஷன் வந்துடும். ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்துடும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் வந்துடும். அதுமாதிரி டுவல் சேனல் ஏபிஎஸ் வந்துடும். கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது ரெண்டு கலர் ஆப்ஷன்ஸில் வந்து விற்பனைக்கு வந்து வருது. ஒன்று வந்து டார்க் கேல்வனோ, இன்னொன்று வந்து சில்வர் மெட்டாலிக். ப்ரீவியஸ் மாடலோட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3,968 ரூபாய் வந்து விலை கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா புதிய டூக் 250 சிசி பைக் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த பைக் எந்தெந்த பைக்குகளுக்கு வந்து நேரடி போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸரில் வந்து 250 இருக்குது. அதேமாதிரி எஃப்எஸ்எல் வந்து 250 சிசி இருக்குது. டொமினாரில் வந்து 250 சிசி இருக்குது. ஆனால் மற்ற மூன்று பைக்குகளை விட ஹெட்லாம்பில் ஆரம்பித்து பைக்கில் பின்னாடி வரக்கூடிய டெயில் போர்ஷன் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து டியூக்கில் தான் வந்து செம்ம அக்ரெசிவாக வந்துருக்கும். அக்ரெசிவான தோற்றத்தினால தான் பார்த்தீங்க அப்படின்னா விலை வந்து இவ்வளோ அதிகமாக வந்து வச்சுருக்காங்க. இப்போ நார்மல் மற்ற காம்படேட்டிவ் பைக்ஸ்ன்னு கம்பேர் பண்ணும்போது எஃப்எஸ்எ 250 சிசி பைக்லாம் வந்து எடுத்திங்க அப்படின்னா 150,000-55,000 வந்து அந்த ஷோரூம் ப்ரைஸ் வரும். டொமினார் வந்து 160,000 ரூபாய் வரும். ஜிக்ஸர் வந்து 170,000 ரூபாய் வரும். ஆனால் டியூக் 250 பார்த்தீங்க அப்படின்னா 209,000 ரூபாயில் பார்த்தீங்க அப்படின்னா விற்பனைக்கு வந்திருக்கு. ஸோ விலை பிரச்சனை இல்லை, பைக் வந்து நல்லா லுக்காக இருக்கணும், நல்லா அக்ரெசிவாக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக டியூக் 250 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தேர்வாக இருக்கும். இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்மந்தமான அப்டேட் செய்திகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.